வணக்கம் மாணவர்களே, நாம் கடந்த வகுப்பில் விமானத்தில் பறக்கலாம் பாடம் பார்த்தோம் அல்லவா. அதில் நாம் இ ஓசை எழுத்துக்கள் படங்களின் பெயர்கள் எல்லாம் படித்தோம் அல்லவா. இப்பொழுது ஊ ஓசை, அதாவது ஊ ஓசையில் தொடங்கும் பெயர்கள் சொற்கள், அதை நாம் இந்த பாடத்தில் படிக்கப் போகிறோம். அதற்கு முன்னாக ஒரு கதை, அதை படித்துவிட்டு நாம் பாடத்திற்குள் செல்லலாம். பாடம் 3, அதாவது ஐசிஎஸ்இ மாணவர்களுக்கு பாடம் 7, பழமும் படகும். பழம் என்றால் என்ன? காயாக இருந்து அதை பழுத்திருந்தனா என்ன சொல்லுவோம்? பழம் சொல்லுவோம் இல்லையா. படகு, படகு பார்த்துருப்பீங்களே நீங்கள், படகு தண்ணியில் நடந்து போகும் இல்லையா படகு. என்ன கதை என்று நாம் பார்ப்போம், பாருங்கள். பழமும் படகும். இங்கே பாருங்கள், பறவைகள் விலங்குகள் எல்லாம் எங்கு செல்ல திட்டமிட்டன என்று பார்ப்போமா? பழத்தோட்டம் செல்ல திட்டமிட்டன. இங்க எல்லாரும் சேர்ந்து எங்க போறாங்களாம்? பழத்தோட்டத்துக்கு செல்லலாம் என்று கிளம்புகிறார்கள். எதில் செல்கிறார்கள் பாருங்கள். படகில், படகு, படகு துடுப்பு பார்த்தீங்களா, துடுப்பு வச்சு முயல் என்ன செய்கிறாங்க, தண்ணியை தள்ளி விடுறாங்க, படகு மிதந்து போகுது இல்லையா. படகில் கிளம்பின பறவைகளும் இந்த விலங்குகள் எல்லாம் சேர்ந்து போகிறாங்க பழத்தோட்டத்துக்கு. போயிட்டாங்க, போனோடனே பாருங்க, அழகாக எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, பறவைகள்லாம் பறித்து கீழே போடுறாங்க. இந்த குரங்கு முயல்லாம் என்ன செய்கிறாங்க, கூடையில் பழத்தை என்ன செய்கிறாங்க, எடுத்து போடுறாங்க. எல்லா பழத்தையும் எல்லாம் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துட்டாங்க. பழங்களை பறித்தன. பறித்தவுடன் என்ன செய்யணும், திரும்ப அவங்க வீட்டுக்கு போகணும் இல்லையா, கரை ஏறி போகணும் இல்லையா. திரும்ப என்ன செய்கிறாங்க, எதில் உட்காந்துக்கிறாங்க, படகுல ஏறி உட்காடுறாங்க. முதல்ல அவங்க வரும்போது வெறும் கூடையும் இந்த குரங்கு முயல் மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ பாருங்க, படகுல என்னெல்லாம் ஏற்றிருக்காங்க, அவங்க பறிச்சாங்க இல்லையா மரத்துலேருந்து பழங்கள்லாம். பழங்கள்லாம் பறித்தவுடனே இப்போ என்ன ஆயிடுச்சு, கூடை ஃபுல்லாக ஆயிடுச்சு. எடை தாங்காமல் படகு தள்ளாடியது. ஏன்னா இப்போ வெயிட் ஆயிடுச்சுல, கூடையில் ஃபுல்லாக பழம் வச்சோன்னே என்ன அது வெயிட் அதிகமாயிடுச்சு, எடை வந்து அதிகமானதுனால இந்த படகு என்ன செய்யுது, அப்படியே தள்ளாடுது. உடனே இந்த பறவைகள்லாம் என்ன செய்கிறாங்க, அதனால வந்து பாருங்க என்ன செய்கிறாங்க, அதிகமாக வெயிட்டாக இருக்கிறதுனால பறவைகள் பாதியில் அவங்க என்னென்ன அவங்க வாயில் எடுக்க முடியுமோ பாதி பழத்தை என்ன செய்கிறாங்க, எல்லா கொஞ்சம் பறவைகள்லாம் என்ன செய்யுது, வாயில் எடுத்துக்கிட்டாங்க. பறவைகள் பழக்கொத்துக்களை கவ்வி கொண்டன. ஏன்னா அவங்க கொஞ்சம் எல்லா பறவைகளும் வாயில் கொஞ்சம் எடுத்தோடனே கொஞ்சம் எடை கம்மியாயிடுச்சு இல்லையா. இப்போ கூடையை பாருங்க, பழங்கள் பாருங்க குறைஞ்சிருக்கா. ஏன்னா பறவைகள்லாம் கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டாங்க, வாயில் கவ்வி கொண்டன பார்த்தீங்களா. இப்போ பாருங்க, இப்போ வெயிட்டு கரெக்டாயிடுச்சு, அழகாக இப்போ என்னது துடுப்பு வச்சு படகு மிதந்து போகுது, கரையை கடந்தன, கரையில் வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்க வீட்டில் வந்து சேர்ந்துட்டாங்க, கரையில் உட்காந்து வந்துட்டாங்க. வந்து கூடையில் வச்சுருந்தாங்களே பழங்களை எல்லாம் எடுத்து எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க பாருங்க. அழகாக எல்லாம் சேர்ந்து கரையை கடந்தன, மகிழ்வுடன் தின்றன. முன்னாடி அவங்க பழம் ஃபுல்லாக வெயிட்டாக இருந்ததுன்னா படகு தள்ளாடிட்டு இருந்ததுன்னா என்ன செஞ்சுருக்கோம், இவ்வளோ நேரம் படகு தண்ணியில் மூழ்கி போயிருக்கோம் இல்லையா. இப்போ பறவைகள்லாம் கொஞ்சம் எடுத்துட்டாங்க, வாயில் கவ்வி கொண்டு வந்தாங்க இல்லையா. இப்போ எல்லாம் ஒற்றுமையாக ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சாங்க இல்லையா. ஒரு ஆள் என்ன செஞ்சாங்க, பறித்து போட்டாங்க. இந்த விலங்குகள்லாம் என்ன செய்தாங்க, குரங்கு முயலும் பழத்தை எடுத்து அந்த கூடையில் நிரப்புனாங்க. அப்புறம் அதிகமான வெயிட் ஆனவுடனே, எடை அதிகமானவுடனே பறவைகள்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு வேலை செய்தார்கள் அல்லவா. இது மாதிரி இவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்தாங்க, நீ செய் நான் செய் அப்படின்னு போட்டியே போடலை. இவங்களாம் எப்படி இருந்தாங்க, ஆளுக்கு ஒரு வேலை செய்து அழகாக அன்பாக இருந்தாங்க இல்லையா. நம்ம ஒற்றுமையாக இருந்தால் என்னது எதையும் சாதிக்க முடியும் மாணவர்களே. நீங்கள் கூட வீட்டில் எப்படி இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமையாக இருந்தால் வாழ்க்கையில் உயர்வு நிச்சயம் மாணவர்களே. இதே போல் என்ன செய்யணும், நாமும் ஒற்றுமையாக இருந்தல் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் சரியா மாணவர்களே. அடுத்தது பாருங்கள், பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன். நாம் இப்பொழுது ஊ ஓசு, அதாவது இக்கு கூட்டல் கு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த எழுத்துக்களை வைத்து படங்களின் பெயர்களை சொல்ல போகிறோம். முதலில் பாருங்கள்,
என்ன எழுத்து பாருங்க கு குரங்கு கு குடம் சு சுத்தியல் சு சுராமின் எழுத்துக்களை சொல்லிட்டு படத்தை சொல்லணும் படத்தின் பெயரை சொல்ல வேண்டும் என்ன எழுத்துது கு இது சு அடுத்தது பாருங்கள் டு இட்டு கூட்டல் ஊ டு ஆடு வீடு து இத்து பிளஸ் உ து பிளஸ்ஸும் சொல்லலாம் கூட்டலும் சொல்லலாம் இத்து கூட்டல் உ து சொல்லுவோம் இல்லையா து து துடுப்பு து தும்பி என்ன எழுத்துது டு து நு நு நுங்கு நு நுரை பூ புளியம்பழம் பூ புறா புளியம்பழம்னா வீட்டுக்கு சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா புளி தான் புளியம்பழம் புளி நு பூ இந்த கூட்டல் ஊ நு இப்பு கூட்டல் ஊ பூ சரியா மாணவர்களே எழுத்து நல்லா தெரிய வேண்டும் எல்லாருக்கும் மூ முரம் மூ முயல் ரூ கரும்பு ரூ குருவி என்ன எழுத்துது இம்மு குட்டல் ஊ மூ இர் குட்டல் ஊ ரூ இது பாருங்கள் லு எலுமிச்சை லு கிளுகிளுப்பை லு எலுமிச்சை லு கிளுகிளுப்பை ரு முறுக்கு ரு கிணறு எல் குட்டல் ஊ லு இர் குட்டல் ஊ ரு இப்படியாக எழுத்துக்கள் நன்றாக தெரிய வேண்டுமானவர்களே அடுத்தது பாருங்கள் படமும் சொல்லும் கு இ இல் குயில் ப சு பசு ந இன் டு நண்டு து இப் ப இக் கி துப்பாக்கி நு இங்கு நுங்கு பு லி புலி மு யா இல் முயல் க ரு இம் பு கரும்பு ஏ லு இம் பு எலும்பு உ ந உ உணவு பு ரு புலு பு இற்று புற்று பு இற்று புற்று புற்று என்ன புற்று இது பாம்புகள்லாம் இருக்கும் இல்லையா எறும்பு புற்று சொல்லலாம் பாம்பு புற்று சொல்லுவாங்க இல்லையா இதுதான் புற்று சரியா மாணவர்களே அடுத்தது பாருங்கள் எழுத்தை எடுப்பேன் பெயரை சொல்வேன் இங்க காட்டில் இருக்கிற இந்த அட்டையில் இருக்கு இல்லையா எழுத்த மாறி மாறி போட்டிருக்காங்க இது ஒன்று மாறி மாறி எடுத்து காமிக்கும் பொழுது அது என்ன எழுத்துன்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும் இங்க பாருங்க இந்த சிறுவன் கையில் என்ன எழுத்து வச்சிருக்கான் சொல்லுங்க பார்க்கலாம் ரு இது என்ன எழுத்து லு இது சு இது என்ன எழுத்து உ யு ரு மு து கு நு நு சு லு ரு பு நியு நு மு யு மாதிரி மாறி மாறி கூட எந்த எழுத்து கேட்டாலும் மாறி மாறி கேட்டாலும் சொல்ல தெரியணும் மாணவர்களே உங்களுக்கு அது போல நீங்க என்ன செய்ய வேண்டும் எழுத்துக்களை மேலிருந்து கீழாக கீழிருந்து மேலாக நீங்க எழுத்துக்களை என்ன செய்யணும் நல்லா படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டம் மெதுவோம் இப்பொழுது பாருங்கள் முதலில் சு சு எங்க இருக்கு பாருங்க இது போல வட்டமிடணும் அடுத்த எழுத்து என்ன எழுத்து மு மு எங்கே உள்ளது பாருங்கள் சிறுமியின் ட்ரெஸ்ல இருக்கு பாத்தீங்களா அடுத்தது லு லு பாருங்க எங்க இருக்கு கீழே அந்த பெயிண்ட் கொட்டிட்டு பாத்தீங்கன்னா அந்த கப் மேல இருக்குது அடுத்தது டு டு எங்க இருக்கு இந்த படம் வரைஞ்சிருக்காங்க இல்லையா கீழே பொம்மையில இருக்குது
டூ எங்கே இருக்குது பாருங்கள், டூவை இது போல் என்ன செய்யணும், நீங்கள் வட்டம் இட வேண்டும். அடுத்தது பாருங்கள் பூ, பூ எங்கே இருக்குது, ஆ இந்த பெயிண்ட் அடிக்கிறாங்க இல்லையா அந்த அந்த பாக்ஸில் இருக்குது, கண்டுபிடித்ததல்லவா. இது போல் எழுத்துக்களை சொல்லி விட்டு நீங்கள் வட்டமிட வேண்டும். சரியா மாணவர்களே? அடுத்தது பாருங்கள் படிப்போம் இணைப்போம், அதாவது எழுத்துக்களை படித்து விட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இணைக்க வேண்டும். பாருங்கள் பூ இற்று புற்று, புற்று எங்கே இருக்கு, ஆ புற்று. அடுத்ததுக்கு எழுத்து கூட்டுங்கள் ஏ லு இம்பு எலும்பு, ஆ கறியெலாம் சாப்பிடுவீங்களா எலும்பு. முறுக்கு மூறு இக்கு முறுக்கு, மூறு இக்கு முறுக்கு. தூடு இப்பு துடுப்பு, துடுப்புனா என்னது, ஆ அந்த விலங்குகள்லாம் படகு ஓட்டினாங்களேயா, எதை வச்சு ஓட்டினாங்க, ஆ தண்ணியெல்லாம் தள்ளி விட்டாங்களேயா, துடுப்பு. தூடு இப்பு துடுப்பு, இப்படியாக எழுத்து கூட்டி படித்து விட்டு நீங்கள் இணைக்க வேண்டும். இங்கே பாருங்கள் புற்று எலும்பு முறுக்கு துடுப்பு. சரியா மாணவர்களே? புற்று எலும்பு முறுக்கு துடுப்பு. எழுதி பழகுவேன், பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எழுதி, அதாவது இந்த புள்ளியில நீங்க என்ன செய்யணும், இந்த புள்ளி மேல கரெக்டா நீ எழுதி பார்க்க வேண்டும். எப்படி எழுத வேணும் பாருங்க, இந்த புள்ளி மேலேயே என்ன செய்ய வேண்டும், கரெக்டா அதுக்கு மேலேயே, அது மேலேயே எழுதி அப்படியே எழுதணும். சரியா மாணவர்களே? அந்த புள்ளி மேலே என்ன செய்யணும், கரெக்டாக எழுதணும். இது போல் எல்லாத்தையும் சொல்லலாமா எழுத்துக்களை ஒரு முறை, கு ஊ சு நியூ டு நூ து நூ பூ மூ யூ ரு லு உ ரு லு ரு நூ. கீழிருந்து மேலாக சொல்லலாமா, நூ ரு லு ரு உ லு ரு யு மு பு நு து நு டு நு சு மு கு. இப்படியாக எழுத்துக்களை சொல்லிக்கொண்டே என்ன செய்ய வேண்டும், நீங்கள் எழுத வேண்டும். அடுத்தது பாருங்கள் படிப்போம் எழுதுவோம், அதாவது எழுத்துக்களை படித்துவிட்டு நீங்கள் எழுதியும் பார்க்க வேண்டும். பாருங்கள் டூ நீ வு துணிவு, பா நீ வு பணிவு, ஆ ரு வி அருவி, கு ரு வி குருவி, ஆ நு அணு, கா நு கணு, வி ரகு விறகு, சி ரகு சிறகு, இ ரகு இறகு, கு லி இர் குளிர், து லி இர் துளிர், நா இற்று நாற்று, நா இற்று நாற்று, கா இற்று காற்று, நாற்று காற்று. நாற்றுனா என்னது, பயிரிடுவாங்க இல்லையா, பயிர் நட்டு வைப்பாங்க இல்லையா, நெல் நெற்பயிர்கள்லாம் நாற்று நடுவாங்க, அதான் நாற்று. காற்றுனா என்னது, ஏர் காத்தடிக்குது இல்லையா, காற்று தான் காற்று. விறகு என்றால் என்ன, விறகு, ஆ நம்ம அடுப்பு எரிக்கலாம் விறகு யூஸ் பண்ணுவாங்களே, அந்த விறகு எதுலேருந்து கிடைக்குது, மரத்தை அறுப்பாங்க இல்லையா மரப்பட்டை, அதான் என்னது விறகா, விறகாக பயன்படுத்துகிறோம் நாம். சரியா மாணவர்களே? சிறகு என்றால் பறவைக்கு இருக்கும் இல்லையா சிறகு, அதுதான் என்னது சிறகு. சரியா மாணவர்களே? இப்படியாக நீங்கள் எழுத்து கூட்டி சொற்களை படிக்க வேண்டும். அடுத்தது பாருங்கள் படிப்பேன் வரைவேன், அதாவது எழுத்து கூட்டி படிச்சுட்டு இந்த படம் இங்கே உங்களுக்கு இருக்கு, என்ன படம், கரெக்டான படத்தை நீங்கள் கட்டத்தில் வரையணும். இங்கே பாருங்கள் ஏ ரு இம்பு எறும்பு, எறும்பு எங்கே இருக்கு பாருங்க, இந்த இருக்கு இல்லையா, அப்போ இந்த எறும்பு படத்தை என்ன செய்யணும், இந்த கட்டத்தில் நீங்கள் வரைய வேண்டும். அடுத்தது பாருங்கள் பூ இத்தகம் புத்தகம், புத்தகம் எங்கே இருக்கிறது இல்லையா, அப்போ புத்தகத்தை நீங்கள் கட்டத்தில் நீங்கள் வரையணும். அடுத்தது பாருங்கள்
கரும்பு. கரும்பு எங்க இருக்கு பாருங்க. கரும்பு என்ன செய்யணும், அந்த கட்டத்தில் வரைய வேண்டும். நண்டு, நண்டு நண்டு எங்க இருக்கு, அப்ப நண்டு என்ன செய்யணும், நீங்க இந்த கட்டத்தில் வரைய வேண்டும். இப்படியாக எழுத்து கூட்டி படித்து விட்டு படத்தை வரைய வேண்டும். அடுத்தது பாருங்கள், நிரப்புவேன். இது என்ன படம், நண்டு. இது வண்டு. இப்ப பாருங்க எழுத்து கூட்டுங்க, நா இன் இருக்கு. இங்க என்ன எழுத்து இல்ல, இங்க பாருங்க வா இன். இந்த ஒரு எழுத்து வந்து ரெண்டுக்குமே பொதுவானது. அப்போ பாருங்க இப்போ டூ, அப்ப பாருங்க நா இண்டு நண்டு, வா இண்டு வண்டு. இந்த படத்திற்கும் சொற்கள் வந்து விட்டது, இந்த படம் வண்டுக்கும் சொற்கள் வந்து விட்டது இல்லையா, அது போல் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இங்கே பாருங்கள், இது என்னது சாப்பாடு இல்லையா, உணவு எல்லாமே இருக்கு, வாழை இலை உணவு. இது என்னது கதவு. அப்ப இங்க பாருங்க ஊ ந இடம் எழுத்து கொடுக்கல, கத எழுத்து கொடுக்கல, என்னவு கதவு உணவு. அப்ப இங்க என்ன எழுத்து போடணும், இவ்வு கூட்டல் ஊ. ஊ இப்படியாக நீங்கள் எழுத்துக்களை போட வேண்டும். உணவு கதவு கதவு. அடுத்தது பாருங்கள், இது என்னது அருவி, இது கரும்பு. இங்க பாருங்க ஆ கொடுத்துருக்காங்க, இங்க வி நடுவுல எழுத்து இல்லை. அதே போல கா இங்க எழுத்து கொடுக்கல, இம்பு. அப்போ பாருங்கள் அப்ப என்ன வரும், ரூ. அருவி 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 படத்துக்கு எழுத்து வந்துருச்சா. அடுத்து பாருங்கள் காரு இம்பு கரும்பு. இந்த எழுத்து ஒரு எழுத்து மூலமா இப்படி ஒரு சொற்கள் கண்டுபிடிச்சாச்சு, இப்படி ஒரு சொற்கள் கண்டுபிடிச்சாச்சு சரியா. இப்ப அது போல நீங்க இங்க ஒரு எழுத்து போட்டு இங்க இப்படி ஒரு எழுத்து இப்படி ஒரு எழுத்து கண்டுபிடிக்கணும். இது என்ன பாருங்க, கழுகு. இது விழுது, விழுது தொங்கு இல்லையா, ஆழம் மரத்துல விழுது தொங்கும் இல்லையா. அப்ப இங்க பாருங்க கா இருக்கு, கு நடுவுல என்ன இல்ல, லு. கழுகு விழுது விழுது, கழுகு விழுது. அப்போ லு போட வேண்டும் சரியா மாணவர்களே. இப்படியாக நீங்கள் படத்தை பெயரை சொல்லி பார்த்து கண்டுபிடிக்க வேண்டும் எழுத்தை. அடுத்தது பாருங்கள், நிரப்புவேன். நீங்க இந்த கோடிட்ட இடத்துல என்ன கரெக்டான இந்த சொற்கள் மேல இருக்குது, இந்த சொற்கள் என்ன சொற்கள் கரெக்டா வரும் நீங்க கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க என்னென்ன படங்கள்லாம் இங்க இருக்குது, குரங்கு இருக்கு, ஆடு இருக்கு, குருவி இருக்கு. இப்ப பாருங்கள் படிப்போம், டேஷ் தாவுகிறது தாவுகிறது. இங்க எது தாவுது இந்த படத்துல பாருங்க, குரங்கு தான் தாவுது. அப்ப இங்க குரங்கு கொடுத்துருக்காங்களா விடைகள், கூரா இங்கு குரங்கு. இதை பார்த்து என்ன செய்யணும், இங்கே இந்த எழுத்தை எழுதலாம், கூரா இங்கு குரங்கு. அடுத்தது பாருங்கள், டாஷ் பூயில் புல், தீயின்கீரது தின்கிறது, தீயின் தின்கீரது கிறது தின்கிறது. இங்க என்ன புல் தின்கிறது, ஆடு இல்லையா. அப்போ ஆடு ஆடு எழுத்து கூட மேலேயே உங்களுக்கு இருக்கு எழுத்து பார்த்தீங்களா, ஆடு. அடுத்தது பாருங்கள், டாஷ் கூடு கூடு காயிட்டுகிறது கட்டுகிறது. எது கூடு கட்டும், குருவி இல்லையா, குருவி குருவி. இப்படியாக நீங்கள் கண்டுபிடித்து எழுத்துக்களை என்ன செய்ய வேண்டும், எழுத வேண்டும் சரியா மாணவர்களே. இந்த பாடத்தில் ஆசிரியர் சொன்ன எல்லாமே நீங்க என்ன செய்யணும், உங்க புத்தகத்தில் எழுத வேண்டும். அதாவது படிப்போம், இணைப்போம், எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம், அப்புறம் புள்ளியில் எழுதுறது எழுதி பழகுவேன் அது, அப்புறம் வரைகிறது, நிரப்புக நிரப்புக இருக்கு இல்லையா, எல்லாமே நீங்க என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் நீங்கள் எழுதி உங்களுடைய புத்தகத்தில் எழுதி விட வேண்டும். எழுதியதை ஆசிரியருடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் சரியா மாணவர்களே. நன்றி மாணவர்களே.